செம்பருத்தி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி தலைக்கு மேலே பெரிய பிரச்சனை அதை நான் சொல்ல வர்றது என்னென்னு தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தலையில் பொடுகு தொல்லை கொட்டுதல் பூச்சி வெட்டு புழு வெட்டு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு நிறைய பேர் தீர்வு காண முடியாமல் தவிக்கிறாங்க நாம் எளிய முறையில் எப்படி தீர்வு காணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தலைமுடி பிரச்சனை ஆண் பெண் பெரியவர் சிறியவர்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது உடம்பு சூடு ஒத்துக்கிடாத தண்ணியில் குளிக்கிறது அழுக்கு தண்ணியில் குளிக்கிறது அடிக்கடி சாம்பு தேய்ச்சி குளிக்கிறது குளித்ததும் தலையை ஒழுங்காக காய வைக்காதது ப்ளீச்சிங் கர்லிங் டை அடிக்கிறது எண்ணெய் பிசுக்கு தூசி முடியை ஒழுங்காக பராமரிக்காதது அழுக்கு சிப்பை பயன்படுத்துறது அடுத்தது மன அழுத்தம் அடிமை மரபு ஒளி காரணம்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் ஹெல்மெட் போட்டால் கூட சில பேருக்கு முடிக்கட்டும் அதனால் இது மாதிரி என்னென்ன காரணத்தால் பொடுகு வருது முடி கொட்டுதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி திடீர்னு வழுக்கை விழுதுறதுக்கான காரணம் சொட்டை விழுதலுக்கான காரணம் எல்லாத்தையும் பார்த்து அதையெல்லாம் சரி பண்ணணும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சமையலில் பயன்படுத்துகிறதும் தூக்கி தூர போடுவோமே கருவேப்பிலை அதை தினசரி உணவில் சேர்த்துக்கிடணும் சில பேர் காலையில் எழுந்துட்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை கண்ணை மூடிட்டு சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் ஓவராக தெரியலாம் கருவேப்பிலையை வெறுமனாக சாப்பிட்றதை விட துவையல் ஜூஸ்ன்னு செஞ்சு சாப்பிட்லாம் வெறும் கருவேப்பிலைனா மண் மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்து அரைச்சி துவையலாம் சாப்பிட்லாம் தலையில் எது எதையோ தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கருவேப்பிலை மருதாணியில் செம்பருத்தியில் கருசலாங்கண்ணி கீரைன்னு எல்லாத்தையும் சம அளவு எடுத்து அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் இந்த இலைகளை தேங்காய் தேங்காயில் போட்டு காய்ச்சி தலைக்கும் தேய்க்கலாம் இதனால் தலை குளிர்ச்சியாகி தலைமுடி பிரச்சனை சரியாகும் சளி தொல்லை சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க வெயில் காலத்தில் இதை செய்யலாம் இதை ஒழுங்காக பின்பற்றினா தலையில் வர்ற பொடுக்கு காணாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் புழு வெட்டு பூச்சி வெட்டு சொட்டைன்னு எல்லாமே சரியாயிரும் தினமும் ஒரே மாதிரி செஞ்சால் சளிப்பாக இருக்கும் அதனால் ஒரு நாள் அருகுமுள்ள மையாக அரைச்சி தலையில் பூசி குளிக்கலாம் இன்னொரு நாள் அருகுமுள்ள காயை வச்சு பொடியாக்கி தேனில் குழச்சி சாப்பிட்லாம் ராத்திரி நேரத்தில் திருபலாசுரணத்தை தேன் இல்லைன்னா வெந்நீரில் கலந்து சாப்பிட்லாம் இதனால் மலச்சிக்கல் சிக்கல் சரியாகிறதோட உடல் சூடு குறைஞ்சி தலைமுடி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் இந்த இதெல்லாம் நாற்பத்தெட்டு நாள் பின்பற்றினா போதும் அதுக்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுட்டு வர்றது நல்லது தலைமுடி பிரச்சனைக்கு மூல காரணமான பொடுகு தொல்லை சரி பண்ண வேண்டியது அவசியம் அதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறைகள் இருக்குது சின்ன வெங்காயத்தை தான் மையாக அரைச்சி அதோட நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்து ஆம்லேட் கடிக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அடித்ததுக்கப்புறம் தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திங்கன்னா பொடுகு தொல்லை சரியாகும் அரை மணி நேரம் கழித்து வெது வெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம் முட்டை நாத்தம் போகிறதுக்கு சீர்கா தேய்ச்சி குளித்தா நல்லது வாரத்தில் ஒன்று இல்லைன்னா ரெண்டு நாள் செஞ்சுட்டு வந்தாலே கொஞ்ச நாளில் பிரச்சனை சரியாயிரும் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் வெந்தயத்தை காத்தாலையில் ரெண்டு நாள் ஊற வச்சு முளைகட்டி காய வச்சு பொடியாக்கணும் அதை தேங்காயில் ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தால் முடி நல்லா வளரும் அதே மாதிரி வெந்தக்கீரையை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்லாம் இந்த கீரையை மையாக அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் நெல்லிக்காய் சாப்பிட்லாம் கருவேப்பிலை இஞ்சியோட நெல்லிக்காய் சேர்த்து அரைச்சி கொஞ்சம் எலுமிச்ச சாறு தேன் கலந்து குடிக்கலாம் அடுத்தது ஒரு எளிமையான குளியல் பற்றி பார்ப்போம் முதல் நாள் ராத்திரி கைப்பிடி வேப்பிலையை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மறுநாள் காலையில் குளிக்கும்போது அந்த தண்ணியை கடைசியாக தலையில் ஊற்றி அலசினா நல்லது இல்லைனா காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு வாளியில் தண்ணி ஊற்றி அதில் வேப்பலையை போட்டு வெயில் வைக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியை எடுத்து தலைக்கு ஊற்றி குளிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தால் தலையில் வர்ற பேன் ஈறு செம்பட்டை முடி சொட்டை வழுக்கை புழுவட்டு பூச்சி அரிப்புன்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சரியாயிடும் நாட்டு மருந்து கடையில் சடா மஞ்சள்னு ஒரு மூலிகை கிடைக்கும் அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடி அடர்த்தியாக வளரணும்னா கேரட் பச்சை பட்டாணி தேங்காய் மாதிரி உணவுப் பொருட்களை பச்சையாக சாப்பிடணும் முருங்கைக்கீரை பேரிச்சம்பழம் மணத்தக்காளி கீரை அவரைக்காய் தக்காளி மீன் முட்டை முந்திரி பாதாம் கம்பு கேழ்வரகு சோளம்னு சாப்பிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது தலைமுடி பிரச்சனையை சரி பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக அது கிடையாது இதுக்கு இன்னும் ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கும் மெனக்கட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் தலைமுடி பிரச்சனைக்கு எளிய முறையில் எப்படி தீர்வு காண்றதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இனி வரக்கூடிய நாட்களை இன்னும் வேறு சில தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்